அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்று பார்க்க இருப்பது சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தும் தேன்மொழி பாடல். எப்படி அந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தை வச்சு செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கோட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சேரக்கூடிய கோட்ஸ் என்னென்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கணும். முதலாவதாக ஏ மைனரை பாருங்கோ, அந்த சி மேஜருக்கு கீழே இருக்குது ஏ மைனர், அதோட விளக்கை பக்கத்தில் இ மைனர் இருக்கும், அதேமாரி சி மேஜருன்ற விளக்கை பக்கத்தில் ஜி மேஜர் இருக்கும். அந்த விளக்கை பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபிஃப்த். இந்த எல்லா ஃபிஃப்த்தும் பார்த்திங்கலண்டா வலப்பக்கம் இருக்கிறதால தான் இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்னு சொல்லி கன்செப்ட் வந்து வருது. இந்த சர்க்கிள் ஆஃப் ஃபிஃப்த்தில் இப்போ ஏ மைனர், அதுக்கு சேரக்கூடிய கோட்ஸை பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு பீஸா துண்டு மாதிரி பிரித்து காட்டியிருக்கு. ஏ மைனருக்கு பொருந்தக்கூடிய மைனரை பார்த்திங்களாண்டா ஒரு டி மைனர் வருது, அதேமாரி இ மைனர் வருது. மேஜர் என்னென்ன வருமானு பார்த்திங்கன்னா சி எஃப் ஜி வரும். ஆனால் இந்த பாடலில் எஃப் மட்டும் வராது, மிச்சம் இருக்கிற சி ஜி ஏ மைனர் டி மைனர் இ மைனர் இவ்வளவும் வரும். இப்போ நாங்கள் முதலாவது தேன்மொழி, அந்த முதலாவது லைன் ஏ மைனர் இ மைனர், அடுத்து பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்கு, அதேமாரி ஏஜி டி மைனர் அண்ட் இ மைனர் இன்டு டூ, இவ்வளவு டைம் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வந்து முதலாவது பல்லவி. அடுத்த சரணம் வந்து அடுத்த பார்ட் டூவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதேமாரி கொஞ்சம் டியூட்டோரியல்ஸ் வரும், அதில் தேவையில்லா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். இதை விட இன்னும் மேலதிக விளக்கம் வேணும்னு சொன்னால் என்னுடைய வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து அதில் அதை பற்றிய மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.